بسم الله الرحمن الرحيم. إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر، إن شانئك هو الأبتر. رسول الله صلى الله عليه وسلم حديبية ஒப்பந்தம் முடியெடுத்து நீங்க தஹல்லுலாய் விடுங்கள் என்று எல்லா மக்களுக்கும் சொன்னாங்க. ஒருத்தரும் கேட்கல. காரணம் என்ன? மதீனாவிலிருந்து கஷ்டப்பட்டு மக்காவுக்கு வந்து மக்காவில நுழைய விடாம தடுத்து வச்சிருக்கிறார். இவர் வேற ஒப்பந்தம் போட்டு திருப்பி போகணும் என்று சொல்றாங்க. எப்படி கேட்க முடியும்? இது எங்களோட உரிமை அல்லவா? மக்கா வந்து முஸ்லீம்களுக்கு பொதுவான இடம் அல்லவா? உள்ள நுழைய விட எப்படி தடுப்பாங்க? அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أيها الإخوان والأخوات أوصيكم وإياي أولا بتقوى الله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم وأيضا محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم تراهم ركعا سجدا يبتغون فضلا من الله ورضوانا أنبارنا سهودرகளே الله سبحانه وتعالى நம் அனைவருக்கும் நம்முடைய வாழ்க்கையை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக அதை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவனுடைய மிகப்பெரிய ஒரு கருணையாக அவனுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திற்கு தூதராக அனுப்பி வைத்தார். அந்த தூதரை எப்படி பின்பற்றி வாழ வேண்டும், எப்படி வாழ்க்கையிலே அதை நடைமுறைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதையும் குர்ஆன் நமக்கு வலியுறுத்துகிறது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை குறிப்பிடுறது குர்ஆன்ல நாலு இடங்களில நேரடியாக முஹம்மது என்றும் ஒரே ஒரு இடத்துல மட்டும் அஹ்மது என்ற வார்த்தையிலேயும் முஹம்மது நபியை பற்றி குர்ஆன் குறிப்பிடுகிறது. நான் ஓதியிருக்கின்ற 48வது அத்தியாயத்தினுடைய 29வது வசனத்தில் நாம் கலிமாவிலே கூறுகின்ற லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை குர்ஆன்ல பல இடங்களில் குறிப்பிட்டிருந்தாலும் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பது இந்த சூரத்துல் ஃபத்ஹுடைய 29வது வசனத்தில் மட்டும்தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தை வந்திருக்கிறது. அதை குறிப்பிட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு தஆல கூறுகின்ற வார்த்தைகள் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்திக் கொள்ள வேண்டும். என்ன அல்லாஹ் கூறுகின்றான்? முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி அவர்கள், வல்லதீன மாஹு, அவரை பின்தொடர்ந்தவர்கள், அவரை பின்பற்றியவர்கள், அஷிதாஹு அலல் குஃபாரி ருஹமாஉ பைனஹும், அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய, மறுமை நாளை மறுக்கக்கூடிய, உண்மைக்கு புறம்பாக செயல்படக்கூடியவர்களிடத்தில் வளைஞ்சு கொடுக்காமல், அவர்களுக்கு கட்டுப்படாமல், அவர்களை எதிர்த்து நிற்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ருஹமாஉ பைனஹும், அவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ள இரக்கம் கொண்டவர்களாகவும் கருணை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். ஒரு மோமின் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றக்கூடிய
ஒரு மோமினுக்கு வந்து அல்லாவை நிராகரிக்க கூடியவனிடத்தில் அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும், அல்லாவை அங்கீகரித்து மோமினாக வந்தவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். இரண்டாவதாக நான் ஓதி இருக்கிற ஆயத்து வந்து சூரத்து தௌபாவுடைய 128வது வசனம், 9வது அத்தியாயத்தினுடைய 128வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், லக்கது ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுஸிக்கும், உங்களுக்கு உங்களிலிருந்தே ஒரு தூதரை நான் வந்து உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கு, உங்களுக்கு வந்திருக்கிறது. அஸீஸுன் அலைஹிமா அனித்துன் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரஹூஃபுர் ரஹீம், உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தால், ஒரு பிரச்சனை ஏற்பட்டால், அது அந்த தூதருக்கு மிக வருத்தத்தை கொடுக்கக்கூடியவராக அந்த தூதர் இருக்கிறார். இரண்டாவது, உங்களுக்கு ஒரு நல்லது நடந்தால், உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடைபெற்றால், அதில் மிகவும் சந்தோஷப்படக்கூடியவராகவும் அந்த தூதர் இருக்கிறார். பில் முஃமினீன ரஹூஃபுர் ரஹீம், மூமின்களிடத்தில் அவர் ரஹூஃபாகவும் ரஹீமாகவும் இருக்கிறார், மிக கருணை கொண்டவராகவும் கிருபை கொண்டவராகவும் இருக்கிறார். அல்லாஹ்வுக்கு சொல்லப்பட்ட இரண்டு பண்புகளை அல்லாஹ் இந்த இடத்துல தூதருக்கும் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய பேர் தான் ரஹூஃப் என்றும் ரஹீம் என்றும், அந்த பண்பு இருக்கு பாருங்க, அது அல்லாஹ்வுடைய தூதருக்கும் இருக்கிறதாக அல்லாஹ் சொல்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம், அல்லாஹ் மாதிரி அவர் ஆகிவிட்டார் என்று அர்த்தம் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து மனிதர்கள் மீதும் ரஹூஃபாகவும் ரஹீமாகவும் இருக்கிறார். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் மூமின்களுக்கு குறிப்பாக ரஹூஃபாகவும் ரஹீமாகவும் அவர் இருக்கிறார் என்று இங்கு குறிப்பிடுகிறார். இப்ப இந்த இரண்டு ஆயத்துகளையும் நாம் இந்த சந்தர்ப்பத்தில் நினைச்சு பார்க்க வேண்டிய விஷயம், நம்முடைய இந்த சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்த மிகப்பெரிய ஒரு சிறப்பு, அவரை அல்லாஹ் வந்து தூதராக தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்பது. காரணம் என்ன, இந்த உம்மத்தின் மீது அவர் கொண்ட அந்த அக்கறை, இந்த சமுதாயத்தின் மீது அவர் எடுத்த ஒவ்வொரு விஷயங்களும் பல மனிதர்களை சிந்திக்க வச்சிருக்கிறது. இன்னைக்கு பாருங்க, ஒரு சாதாரண ஒரு ஆள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு சினிமாவில் நடிக்கக்கூடிய அல்லது வந்து ஒரு கிரிக்கெட் வீரர், இப்படிப்பட்ட ஆட்களை வந்து ஒரு ஹீரோவாக அவர்களுடைய ஆடையை அப்படி பின்பற்றுவாங்க, அவர்களுடைய ஸ்டைல் அப்படி பின்பற்றுவாங்க, அவங்க எந்த வாகனத்தை ஓட்டுறாங்க அந்த வாகனத்தை ஓட்டுவாங்க, அவங்க எந்த குடிபானத்தை குடிக்கிறாங்களோ அதை குடிப்பாங்க, அவங்க வந்து கழுத்துல செயின் போட்டு நடந்தா செயின் போட்டு நடப்பாங்க, அவங்க கையில செயின் கட்டினா கையில செயின் கட்டுவாங்க. இப்படி எல்லாத்திலையும் நம்ம இளைஞர்கள் வந்து யாரை முன்மாதிரி ஆக்குறாங்க, இப்படிப்பட்ட நபர்களை முன்மாதிரி ஆக்குறாங்க. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை வந்து இந்த நபர்கள் எல்லாரையும் நீங்க எடுத்து பாருங்க, அவர்களை யாருமே நம்மளை நேசிக்க கூடியவங்க அல்ல. இந்த ஆட்கள் நம்ம எல்லாம் வந்து நம்மளுடைய இளைஞர்கள் யாரை ஹீரோவாக எடுத்திருக்கிறாங்களோ அந்த ஹீரோக்கள் யாருமே அவர்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டவரா அப்படின்னால் பெரும்பாலும் ஆட்களை நம்ம பார்க்க முடியாது. ஆனா நம்மளோட உள்ளத்தில் நாம் உண்மையிலே ஒரு ஹீரோவாக, ஒரு முன்மாதிரியாக, ஹீரோ என்று சொன்னா கூட தப்பாயிடும் அந்த வார்த்தை, ஆனா ஒரு முன்மாதிரியாக நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய தலைவராக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது யாரு, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான். நீங்க பாருங்க, ஒரு கிறிஸ்டியனான மைக்கேல் எச் ஹார்ட் என்ற மனிதர் தி 100 அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதினாங்க. அந்த புத்தகத்தை எழுதும் பொழுது அதில் வந்து உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் கவர்ந்த தலைவர்களோட பட்டியல் கொண்டு வர்றார். அந்த பட்டியல்ல முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர் முதல் இடத்தை கொடுத்தார். மூன்றாவது இடத்தை தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொடுத்தார். 40வது இடத்தை தான் வந்து மோசே என்ற மூசா நபிக்கு கொடுத்தார். சொல்லும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உலகத்திலே எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, அந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாமை இயேசு அங்கீகரிக்கிறாங்க, அதனால் வந்து நான் வந்து ஈசாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கலாம், ஆனா ஏன் அது நான் கொடுக்கவில்லை தெரியுமா, எப்படி ஈசா வந்து அவங்களுக்கு முக்கியமோ அதே போன்று அவர்களுக்கு பவுலும் முக்கியம், அதே போன்று அவர்களுக்கு பவுல் என்ற அந்த போல் என்று சொல்லக்கூடிய ஆளு முக்கியம், ஆனால் முஹம்மது நபி அப்படி அல்ல. முஹம்மது நபியை பொறுத்த வரைக்கும் அனைத்து முஸ்லீம்களும்
எத்தனை பிரிவுகள் இருந்தாலும் அவர்கள் ஒரே தலைவராக, அவர்கள் வந்து பாசத்துடன் நேசத்துடன் அவருடைய பெயர் சொல்லும் பொழுது கூட அவருக்காக பிரார்த்தனை செய்யப்படுகின்ற ஒரு தலைவர் உலகத்தில் வேற யாரும் கிடையாது. நம்மளா வந்து அவருக்கு வந்து ஒரு சிறப்பு கொடுக்க வேண்டியதில்லை. காரணம் என்ன? உலகத்தை படைத்த ரப்பு சுப்ஹானஹு தஆலா அவரை சிறப்பித்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கூறுகின்றான், என்ன, உன்னை பற்றியுள்ள நினைவு நான் உயர்த்தி இருக்கிறேன், உன்னை பற்றியுள்ள சிந்தனை நான் உயர்த்தி இருக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லிவிட்டான். ஒவ்வொரு பாங்கிலேயும் அவருடைய பெயர் குறிப்பிடுகிறது, ஒவ்வொரு பாங்குக்கு பிறகும் அவருக்காக துஆ சொல்லப்படுகிறது, ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலே தொழுகையிலேயும் அவருக்காக பிரார்த்தனை செய்யப்படுகிறது, அவருடைய குடும்பத்துக்காக பிரார்த்தனை செய்யப்படுகிறது. இதெல்லாம் யார் ஏற்படுத்தினது? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா. அவர் ஒவ்வொரு மோமினும் சிறப்பிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். அதே நேரத்தில் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினை என்ன? அவர் இந்த சமுதாயத்தினுடைய விஷயத்தில் அக்கறை எடுத்ததை போன்று இந்த சமுதாயத்தின் மீது, மனித குலத்தின் மீது நம்மளும் அக்கறை கொண்டவராக ஆக வேண்டும் என்பதுதான் குர்ஆன் நமக்கு தருகின்ற பாடம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சில ஆட்கள், கிராமத்து மக்கள் வந்து நின்று என்ன சொல்லுவாங்க, பயந்து கையெல்லாம் கட்டி வந்து நிற்பாங்க. சொல்லுவாங்க, நிமிந்து நில்லு, ஏன் குமிஞ்சு நிற்கிறேன், நான் யாரு தெரியுமா சொன்னாரு, நான் யாரு தெரியுமா, இதே மக்காவிலே வாழ்ந்து காஞ்ச கறித்துண்டை சாப்பிட்டு வாழ்ந்த ஒரு அரபி பெண்ணுடைய மகன் தான். எப்படி, நான் யாரு தெரியுமான்னு கேட்டா ஒவ்வொரு பட்டங்களும் பெயர்களும் தான் பிறகு குறிப்பிடப்படும். அவர் என்ன சொன்னாரு, இதே மக்காவில உன்ன மாதிரி நான் பிறந்து வளர்ந்து காஞ்ச கறித்துண்டு சாப்பிட்டு வளர்ந்தாரு, அந்த மாதிரி ஒரு அரபி பெண்ணுடைய மகன் தான் நான். அல்லாஹ்வுடைய தூதர் என்பது மட்டும்தான் சிறப்பு, தவிர நான் ஒரு பெரிய கோத்திரத்தில் வளர்ந்திருக்கிறேன், ஒரு பெரிய குடும்பத்தில் இருக்கிறேன், அதனால என்னை பார்த்த உடனே தலையில் இருக்கக்கூடிய துண்டை கட்டி இடுப்புல கட்ட வேண்டும், அல்லது வந்து இடுப்புல இருக்கிற துண்டை வந்து அவிழ்த்து விட வேண்டும், அல்லது வந்து குமிஞ்சு நிற்க வேண்டும், காலில கூப்பாடு போட வேண்டும், கும்பிட வேண்டும், இப்படிப்பட்ட எந்த ஒரு சட்டத்தையும் கொடுக்கல. அது கொடுக்கல என்பது மட்டுமல்லாமல் அந்த மக்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தார், நான் வரும் பொழுது நீங்க எழுந்து நிற்க வேண்டாம். ஒரு தலைவர் ஆசைப்படுவார், சொல்லலைனா கூட ஆசைப்படுவார், நம்ம வந்த உடனே எல்லாரும் ஒதுங்கி நின்று நமக்கு என்ற ஒரு தனிய நாற்காலியை வைத்து உட்கார வைக்க மாட்டாங்களா என்று ஆசைப்படுவார்கள். ஆனா என்ன சொன்னார், இல்ல இப்படி இல்ல, நான் வரும்பொழுது எழுந்து நிற்க வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன செய்யக்கூடாது தெரியுமா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அவங்க கிறிஸ்தவர்கள் புகழ்ந்து புகழ்ந்து எல்கை கடந்து விட்டார்களே, அதே போன்று என்னை புகழ வேண்டாம். இந்த சமுதாயத்துக்கு கொடுத்த கட்டளை. மூன்றாவதாக என்ன சொன்னார் அவர், அவர் இந்த சமுதாயத்திற்கு அவருடைய ஒரு போட்டோ, அவருடைய ஒரு படமோ, அது வரைஞ்சதோ போட்டோ எடுத்த எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை. அது இல்லாமலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவருக்கு மிகப்பெரிய ஒரு புகழ் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலேயும் அவர் இந்த சமுதாயத்தின் மீது கொண்டிருக்கிற அக்கறை இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் ஏற்பட வேண்டும். சகோதரர்களே, என்ன சொன்னாரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார், மன் தரக்க மாலன், உங்களில் யாராவது மரணிக்கும் பொழுது அவர் வந்து சொத்தை விட்டு மரணிக்கிறார், நல்ல செல்வந்தராக மரணிக்கிறார், அப்படி என்றால் அந்த சொத்து வந்து பலி வரசத்திஹி, அவருடைய வாரிசுகளுக்குரியது. மன் தரக்க தைனன், எவராவது ஒரு மனிதன் மரணிக்கும் பொழுது அவர் கடனுடன் மரணித்தால், அல்லது வந்து அநாதைகளை விட்டு மரணித்தால் அந்த பொறுப்பு எனக்குரியது. யாருக்கு பாதுகாப்பாளர் இல்லையோ, யாருக்கு வலி இல்லையோ, நான் அவர்களுக்கு வலியாக பாதுகாப்பாளனாக இருக்கிறேன் என்றான். இப்ப என்ன அர்த்தம், இந்த சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதர்களுக்கும், ஒவ்வொரு மனிதர்களுக்கும் என்ன கொடுத்தார், நிம்மதியான ஒரு பாதுகாப்பான ஒரு மனநிலை அவர் உருவாக்கினார். யாருமே இல்லை, கேட்கறதுக்கு ஆள் இல்லை, சொல்றதுக்கு ஆள் இல்லை, அப்படிங்கிற ஒரு மனநிலை எவருக்கும் ஏற்படக்கூடாது. என்ன செய்வேனானே, நான் அதுக்கு பொறுப்புதாரியாக இருக்கிறேன் என்று சொன்னார். பின்ன என்ன அர்த்தம், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவரை பற்றி குறிப்பிடும் பொழுது அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன,
உங்களை அனுப்பி வைத்திருக்கிறது எதுக்காக? உலக மக்களுக்கு கருணை செய்வதற்காக உங்களை அனுப்பி வைத்திருக்கிறேன். உலகத்தில் உள்ள அத்தனை உயிரினங்களுக்கும் சுல்லாய் சல்லா அலிஸ்ல நடந்து போகும் பொழுது ஒரு அடிமையே ஒரு உடமை அடிக்கிறார், சாட்டையை பிடிச்சார். அந்த நபர் திரும்பி பார்க்க ரசூலுல்லா ஒரு பயந்து நடுங்கினார். என்ன சொன்னார் ரசூலுல்லா? இது உனக்கு அவன் அடிமையாக இருக்கிறான், ஆனா நீ யாருக்கு அடிமை? அல்லாஹ்வுக்கு அடிமை. மறந்துடக்கூடாது. அவன் உன் மீது வந்து நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சால் நீ தாங்க முடியாது, பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சார்? அந்த அடிமையை விடுதலை செய்தார். ஒரு அடிமையை விடுதலை செய்யணும், 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் அன்னைக்கு மதிப்பு இருக்கு. விடுதலை செஞ்சாரே, அல்லாஹ்வுடைய சாபத்திற்கும் தண்டனைக்கும் உள்ளாய் விடக்கூடாது என்பதற்காக. உலகத்தில வந்து பல ஆட்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எழுதியிருக்கிறார். தோமஸ் கார்லே போன்ற ஆட்கள் எழுதி சொன்னார், ஏன் மக்கள் எல்லாம் இவரை நேசிக்கிறார், எனக்கு ஒன்றுமே புடிபடல, ஒன்றுமே புடிபடல. அவர் எப்படிப்பட்ட தலைவர்? ஒன்றுமே புடிபடல. சாதாரணமா எப்படி இருப்பார்? ஒரு தலைவர் அடித்தால் அவர் எப்படி கோபம் கொள்வார்? இவர் என்ன செய்கிறார்? இவர் தலையிலே குப்பை கொட்டின உடனே அதை தட்டி விட்டு போயிறார், தட்டி விட்டு போயிடுறார். அவரை சொந்த ஆடை கிழிந்து விட்டால் அதை அவராக தைக்கிறார், சொந்த ஒட்டகத்துக்கு அவராக புல்லை கொண்டு வந்து கொடுக்கிறார், போர்க்களங்களில் எல்லா மக்களும் நிற்கிற மாதிரி நிற்கிறார். இவருக்கென்று ஒரு தனி சிறப்பு இல்லை, அவருக்கென்று ஆடைகள் ஒரு வித்தியாசம் இல்லை, எதுவுமே கிடையாது. இவர் எப்படி இவ்வளவு பெரிய ஒரு தலைவர் ஆகிவிட்டார்? ஆனால் பிறகு எழுதும் போது அவரே சொல்றார், ஆனால் இவர்னாலே உமர் உருவாகியிருக்கிறாரே, இவர்னாலே ஹாலிது பின் வலீது உருவாகியிருக்கிறாரே, அப்ப இவர்கிட்ட ஏதோ விசேஷம் இருக்கு. இவர் உமர் மாதிரி இல்லைனாலும் ஹாலிது பின் வலீது மாதிரி இல்லைனாலும் இப்படி ஒரு சைலண்டான ஒரு மனிதர் இடத்தில் இருந்து ஒரு ஹாலிது பின் வலீதும் ஒரு உமரும் உருவாகி இருந்தால் அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அந்த விஷயத்தை தான் சகோதரர்களே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், அந்த நமக்கு உள்ள பாடம். ஒரு பெரிய தலைவராக நின்று தன்னை எல்லாரும் புகழ வேண்டும் என்று சொல்லி புகழாரத்திற்கென்று ஒரு கூட்டம், எங்க போனாலும் என் பேர் வரணும் சிக்கர் வரணும் சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இல்லாது. ஆனால் அவரை சுத்தி ஒரு கூட்டம் எப்பவுமே இருந்தது. எதுக்காக? அவர் சொல்லாமல், அவர் தூங்காமல் அந்த தோழர்கள் தூங்க மாட்டார்கள். அவர் போர்க்களத்தில் நின்று விட்டால் போர்க்கவசமாக சுத்தி நின்று அவருக்கு வரக்கூடிய அம்பு சொந்த மாறுல வாங்கி கொண்டு ஷஹீதாகி விழும் பொழுதும் சந்தோஷத்தோட மௌத்தானார். அவர் சொல்லல நீங்க வலது பக்கத்துல நில்லுங்க, இடது பக்கத்துல நில்லுங்க, எனக்கு பாதுகாப்பா நில்லுங்க, அவர் சொல்லல சொல்லல. அவர் போர்க்களத்தில் நின்றார், ஆனால் சுத்தி நின்றார். யாரு? உஹுது போர்க்களத்தில் பாருங்க, உம்மு அம்மாரா ரழியல்லாஹு அன்ஹா கர்ப்பமா இருக்கும் பொழுது உம்மு அம்மாரா கலந்து கொண்டார். போர்க்களத்தில் மிஸ்ஹாபுக்கு கொடுக்கக்கூடிய அவ்வளோ சிறப்புகளும் வரலாற்றில் கொடுக்கப்பட்ட பெண்மணி உம்மு அம்மாரா. பெண்கள் பார்க்க வேண்டும் இந்த வரலாறு. உங்களோட குழந்தைகளை வந்து பாடம் சொல்லி கொடுக்கும் பொழுது உம்மு அம்மாரா வரணும். சீரியல்ல நடிக்கக்கூடிய பெண்களும் மற்ற பெண்களும் அல்ல நம்மளுடைய வரலாறுல வர வேண்டியது, வாயில வர வேண்டியது உம்மு அம்மாரா வரணும், மிஸ்ஹாபு வரணும், ஹுபைபு வரணும், பிலால் வரணும். அதெல்லாம் வரலாறு வருதுன்னா எதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களை எல்லாத்தையும் உருவாக்குனாங்க. தியாகத்தினுடைய ஆட்கள், போராட்ட களத்தினுடைய ஆட்கள் எல்லாரும் எப்படி உருவாக்குனாங்க? மதீனா பள்ளியில உட்கார்ந்து உருவாக்குனாங்க. அதுக்கென்ற ஒரு தனி பயிற்சி கூடமோ, அதற்கென்ற ஒரு சிறப்பு சாலைகளோ எதுவுமே நடத்தல. அவர் என்ன செஞ்சார்? மதீனா பள்ளியில உட்கார்ந்து உருவாக்கினார். என்ன சொல்லி உருவாக்கினார்? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய சொர்க்கத்தை கற்றுக் கொடுத்து, இறை தூதர்களுடைய தியாகத்தை கற்றுக் கொடுத்து அந்த மக்களை உருவாக்கினார். சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி படிக்கும் பொழுது நமக்கும் இந்த சிந்தனை தான் வரணும். அவர் எப்படி உருவாக்கினார் சமூகத்தை? எல்லா விதத்திலேயும், எல்லா விதத்திலே கிஸ்ரால இருந்து கைசர்ல இருந்து ரோம் வரைக்கும் நடுங்குகின்ற அளவுக்கு இதா புறப்பட்டு விட்டது, முகம்மது கூட்டமும் புறப்பட்டு விட்டது என்று சொன்னால் புறப்பட்ட தகவல் கிடைச்சாலே அவங்க பயந்து நடுங்குவாங்க. எதனாலே? ஆயுத பலம் அவங்ககிட்ட கிடையாது, பெரிய போர் கூட்டம் அவங்ககிட்ட கிடையாது, பெரும் பெரும் கூட்டங்களோடு உள்ள அமைப்புகளோ எதுவுமே அவங்ககிட்ட கிடையாது. என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புவார் பாருங்க,
ஒரு போர் நடக்கிறதுக்கு முன்னாடி ரசூலுல்லா அந்த கூட்டத்துக்கு கடிதம் எழுதுவாங்க, நான் உங்களை சந்திக்க வர்றேன். ஆரோட வர்றேன்? மரணத்தை பயப்படாத ஒரு கூட்டத்துடன் நான் உங்களை சந்திக்க வர்றேன். எழுதுவாரு, மரணத்தை பயப்படாத ஒரு கூட்டத்துடன் நான் உங்களை சந்திக்க வர்றேன். இன்னைக்கு சகோதரர்களை பாருங்க, நம்ம சமுதாயத்தில் நான் பார்த்த வரைக்கும் நம்ம வந்து எங்க நம்ம பாதிப்படைகிறோம் என்று கேட்டால், உலகத்தின் மீதுள்ள ஆசைகள் நமக்கு கூடிக்கொண்டே போகுது. உலகத்தின் மீதுள்ள ஆசைகள் சொல்லா சொன்னாங்க, ஒரு மனிதன் பயப்பட வேண்டியது என்ன தெரியுமா? ஹப்பு துனியா, துனியா மீதுள்ள ஹப்பு அவருக்கு வருது. வக்கராகியத்துல் மௌத், மரணத்தின் மீதுள்ள வெறுப்பு அந்த மனிதனுக்கு வருது என்பது ஒரு சமூகத்தை, ஒரு மனிதனை அழித்து விடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தாரே, அது நமக்கு இன்னைக்கு இருக்கா? நீங்க பாருங்க, ஹப்பு துனியா கூட்டிட்டே போகுது. அம்மா அதுக்கு பல காரணங்கள் சொல்லலாம், கன்சியூமர் அந்த இசெல்லாம் சொல்லலாம். ஆனால் இஸ்லாம் என்ன நமக்கு கத்துந்திருக்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கத்துந்தார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதம் எழுதும் பொழுது ஏன் இதை குறிப்பிட்டிருக்கிறார்? இது ரசூலுல்லாஹ் மட்டுமல்ல, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு போர்க்களங்களிலே போருக்கு வெற்றி மட்டும் இல்ல, வெற்றி தாமதப்பட்டு விட்டால் கடிதம் எழுதுவார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன் ஏன் வெற்றி தாமதமாகி விடுகிறது? ஏன் ஒவ்வொரு படை தளபதிகளையும் படை வீரர்களையும் தக்குவாவை பார்க்க வேண்டும், தஸ்கியத்தை பார்க்க வேண்டும், அவர்கள் ஏதாவது பாவமான செயல்களிலே ஈடுபடுகிறார்களா என்று பார்க்க வேண்டும். இல்லை என்றால் வெற்றி தாமதமாகி விடுவதற்கு காரணம் இல்லை. ஒன்னு வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லது ஷஹீதாக வேண்டும். இதுதான் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த பாடம். சமூகத்துக்காக, நியாயத்துக்காக, நேர்மைக்காக நீங்க நல்லா படிச்சு பாருங்க வரலாறுகளை. எவ்வளவு பெரிய தலைவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களை பற்றி ஆயிரம் புகழாரம் பாடுவாங்க, ஆனால் அவர்களை இறந்து விட்டதுக்கு அப்புறம் அவங்களோட பிரைவேட் செக்ரட்டரி அல்லது அந்த கூட வேலை செஞ்சவங்க அல்லது வந்து மனைவி வேலைக்காரர் சொல்லுவாங்க, அவரெல்லாம் நீ இப்படி சொல்லுவீங்க, அவர் எப்படின்னு எங்களுக்கு தெரியும், அவர் எந்த அளவுக்கு மோசங்கிறது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு பிறகு எழுதுவாங்க. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி புகழ்ந்து பேசியதும், அவர்களை பற்றி உலகத்துக்கே தகவல்கள் கொடுத்தது யாரு? அவரோடு வேலை செய்தவர்கள், அவரோட அடிமைகள், அவருடைய மனைவி, அவருடைய தோழர்கள், அவரோடு போர்ல கலந்து கொண்டவர்கள், அவருடைய எதிரிகள். இந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், 10 வருஷம் ரசூலுல்லாஹ் கூட இருந்தேன், 10 வருஷம் இருந்தேன், ஆனால் ஒரு காரியம் நான் செய்து விட்டு தவறாக இருந்தால் அது ஏன் அப்படி செஞ்சேன் என்று அவர் ஒருபோது கேட்டதில்லை. நான் கூட வெக்கப்படுவேன் ஏன் இது மாதிரி செஞ்சேன், ஆனால் அவர் கேட்டதில்லை, அவர் கேட்டதில்லை. ஏ, அவருடைய அந்த பண்பினால, பாசத்தால் அமைக்கப்பட்ட ஒரு கூட்டம் அது. அவரை வந்து நீங்க ஏன் கூட நிக்க வேண்டும், உங்களுக்கு உலகத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை தர என்று சொல்லல, சொல்லல என்று மட்டுமல்ல, உலகத்தில் ஒரு காலத்திற்கு பிறகு எந்த ஒரு போராட்டத்தினுடையும் ஒரு முடிவு நேரத்தில் என்ன வரும் தெரியுமா? ஒரு ஒப்பந்தம் ஏற்படும், ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மோடுக்கு மக்கள் வருவாங்க. நீங்க உங்களுடைய பிரச்சனைகள்லாம் நிறுத்தி விடுங்க, நாங்க என்ன செய்வோம், உங்களுக்கு என்ன வேணும் நான் தரேன்னு வருவாங்க. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் தான் குல் யா அய்யுல் காஃபிரூன் என்ற சூரா இறக்கப்பட்டது. என்ன சொன்னாங்க? முஹம்மத், நீங்க வந்து எங்களுடைய சிலைகளை பற்றி குறை சொல்லக்கூடாது, நாங்க வணங்குறது குறை என்று சொல்லக்கூடாது, எங்களுடைய வழக்க வழிபாடுகள், எங்களுடைய சம்பிரதாயங்கள் இதை பற்றி நீங்க பேசக்கூடாது. என்ன செய்ய வேண்டும்? நீங்க உங்களுடைய விஷயங்களோட நீங்க ஒரு மூலையில இருந்துக்கோங்க, நாங்க எங்க விஷயத்தோட எங்க மூலையில இருந்துக்கிடும், நம்மளுக்குள்ள ஆள ஒரு பிரச்சனை வேண்டாம். எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதுக்கு முன்னாடி சொல்லப்படும் போது அல்லாஹ் சொன்னா, வத்து லவ் துதுஹினு ஃபயுதுஹினூன், ரசூலுல்லாஹ் அல்லாஹ் எச்சரிக்கிறார், நீ கொஞ்சம் பணிஞ்சு போனால் அவர்களும் பணிஞ்சு போவாங்க, ஆனா செய்யாதீங்க, இப்படி போயிடாதீங்க. ஒரு ஊர்ல வந்து அவன் பெரிய ஆளா இருக்குங்கிறதுனால, அவனுக்கு செல்வாக்கு இருக்குங்கிறதுனால, அவனுக்கு எல்லா ஆட்களும் அவன் கூட இருக்குங்கிறதுனால, நீ அந்த விஷயத்துக்கு கட்டுப்பட்டீங்கனால் என்ன ஆகும், அவங்களும் கட்டுப்படுவாங்க, ஆனால் அவர்கள் உன்ன தலாலத்தில் வழிகேடுல கொண்டு போய் விட்டுருவாங்க. ஆயத்திறங்கள் உடனே மதீனாவுடைய ஒவ்வொரு தெருவுகள்லையும்
இந்த ஆயத்தை ஓதிக்கொண்டு சஹாபாக்கள் சுத்துறாங்க. காரணம் என்ன, இந்த ஆயத்து இறக்கப்பட்டது வலீத் பின் முகீராவோட விஷயத்துல இருக்கிறதுலே பெரிய பணக்கார வசதியானால் அவருடைய விஷயத்தில் இந்த ஆயத்து இறக்கப்படும் போது ஓதுறதுக்கு ஆட்கள் பயப்படுவாங்க. நம்மளுக்காவது இன்னைக்காவது அர்த்தம் தெரியாதனால பெரிய விஷயம் இல்லை, ஆனா அவங்களுக்கு அர்த்தம் தெரியும், இது எதுக்கு இறக்கப்பட்டது தெரியும், இதுல என்ன விஷயம் இருக்கு தெரியும். அப்படி தெரிஞ்ச சந்தர்ப்பத்திலேயே அது தைரியமாக சொல்றதுக்கு அவங்க ஏன் பயப்படல, அவங்களுக்கு தேவை சொர்க்கம், அவங்களுக்கு தேவை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அவங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த பாடம் அனைத்துமே மறுமைக்காக தான், அனைத்துமே மறுமைக்காக. இம்மையில ஒவ்வொரு கஷ்டங்களில் அவங்க இருக்கும் பொழுதும் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க, குடும்பமே பொறுமையாரு பொறுமையாரு, அல்லாஹ் சுப்ஹானஹு சொர்க்கத்தை கொண்டு வாக்களிக்கிறார். எத்தனையோ பேருக்கு, கிட்டத்தட்ட 10 நபர்களுக்கு உலகத்தில் இருந்தே ரசூலுல்லாஹி அல்லாஹ்வுடைய வஹியின்படி அறிவிச்சார். உமரும் ஃபில் ஜன்னா, உஸ்மானும் ஃபில் ஜன்னா, அலியும் ஃபில் ஜன்னா, அபூபக்கரும் ஃபில் ஜன்னா, அப்படியே பட்டியல் போடுறாங்க, உங்களுக்கு எல்லாம் சொர்க்கம் இருக்கு. ஆனால் பல சந்தர்ப்பங்களிலேயும் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு பதவிகளும் பொறுப்புகளும் கொடுக்காமல் அவர் அதிலிருந்து குடும்பத்தையே அகற்றி விட்டார். அக்காவுடைய வெற்றி நாள், வெற்றி நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காபாவுடைய வாசல் திறக்கிறதுக்கு நான் சாவியை எடுத்துட்டு வாங்க. அதுவரைக்கும் யார் கையில் அந்த சாவி இருந்ததோ அவங்க கொண்டு வர்றாங்க. காபா திறந்து காபாக்குள்ள அத்தனை சிலைகளையும் தூக்கி வெளியே வச்சு அது யார் அதை வச்சாங்களோ அவங்களே கொண்டு வர வச்சு வெளியாக்கி காபாவை சுத்தம் செய்து விட்டு அங்க தொழுது விட்டு திரும்ப காபாவை மூடும் பொழுது ஒரு சர்ச்சை நடக்கிறது. என்ன சர்ச்சை? இப்ப திரும்ப சாவி யார் கையில கொடுப்பாங்க, இப்ப திரும்ப சாவி யார் கையில கொடுப்பாங்க, சாவி யார் கையில கொடுப்பாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு கையிலயா, உமர் ரலியல்லாஹு கையிலயா, அல்லது மருமகன் இருக்காரு அலி ரலியல்லாஹு கையில? இப்படி எல்லாம் சர்ச்சை. என்ன செஞ்சார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? யார் கையிலையும் கொடுக்கல. யார் அதுவரைக்கும் அந்த சாவி பாதுகாத்து வச்சாங்களோ அவங்க கையிலேயே திருப்பி கொடுத்துள்ளாங்க. வாத்துல் அமானத்தில் அஹ்லிஹா, ஒரு அமானித பொருள் அதனுடைய சொந்தம் யாரோ அவங்கள்ட்ட தான் போனோம். எனக்கு பொறுப்பு வந்துருச்சு, எனக்கு ஆட்சி வந்துருச்சுங்கிறதுனால ஏன் சொந்தக்காரங்கள்ட்ட வர்றது? பாருங்க, இதெல்லாம் நடக்கலையா அன்னைக்கு நம்முடைய நாடுகள்ல? இதெல்லாம் ஒரு சகஜமான விஷயம். என்ன சொல்றேன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் உலகத்திற்கு தலைவரானார்? இதெல்லாம் யாரும் செய்யாத விஷயம் சகோதரர்களே. இதெல்லாம் நடைமுறைப்படுத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. இவ்வளவு பிரச்சனைகள் வரும், இவ்வளவு குழப்பங்கள் வரும். அந்த மாதிரி எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் சரி, அல்லாஹ்வுடைய சட்டம் என்ன அதுதான் அவர் அமல்படுத்துவார். ஏன், அவருக்கே அல்லாஹ் என்ன சொன்னார், அவரே வந்து தன்னுடைய உபதேசத்தை கேட்காமல் தனக்கு மாற்றமாக செயல்பட்டவர்களிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இனிமேல் நான் அவர்களிடத்தில் பேச மாட்டேன், முக்கியமான ஷூராக்களை அவர்களை வச்சு செய்ய மாட்டேன் முடிவெடுத்தார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடனடியாக ஆயத்திற்கு வச்சார், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும். ரசூலுல்லாஹி அல்லாஹ் எச்சரிக்கிறான், அல்லாஹ்வுடைய கருணை மூலமாக தான் நீ வந்து மென்மையுடையவராக இருக்கிறீர்கள். பலவு குந்த ஃபல்லன் வலீலல் கல் லன் ஃபல்லூ மின் ஹவுலிக், நீ வந்து கடுமையான உள்ளம் கொண்டவரும் கோபக்காரருமாக இருந்திருந்தால். இப்படி ஒரு தலைவர் என்ற அடிப்படையில் நான் சொன்னதே நீங்க கேட்கலையா, நான் பேசினதே நீங்க ஒத்துக்கலையா, இனிமேல் உங்களோட சூரா இல்ல என்று நீ முடிவெடுத்து கோபக்காரனாக இருந்திருந்தால் இதனுடைய விளைவு என்ன, அவர்கள் உன்னுடைய சுத்துப்புறத்திலிருந்து ஓடி போயிடுவாங்க. கடுமையான உள்ளம் கொண்டவராக இருக்காதீர்கள். காரணம், அல்லாஹ்வுடைய கருணையினாலதான் நீ மென்மையுடையவராக உள்ளம் நல்ல நல்ல மக்களோடு வந்து நெருங்கி பழகக்கூடிய நல்ல உள்ளம் கொண்டவராக இருக்கிறீர்கள். அல்லாஹ் நினைவுபடுத்தினான், பயந்துட்டார். அல்லாஹ்வுடைய உபதேசம் வந்தவுடனே குர்ஆன் சொல்லியிருக்கலையா, வஜிலத் குலூபுஹும், கல்பிலே உள்ளத்திலே அது ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தும். அல்லாஹ் அடுத்த கட்டளை என்ன, அதனால என்ன செய்ய, இனிமேல் அவங்களை கூட்டிதான் உபதேசத்தை பாருங்க. அவர் எப்படி இருந்தார், ஒரு செகண்ட் ஒரு டிராக்கில் இருந்து கொஞ்சம் அவர் அசைஞ்ச உடனே அல்லாஹ் வசனத்தை இறக்கி வச்சார்.
அப்துல்லாஹி இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார். முக்கியமான பேச்சு நடந்துட்டு இருக்கு. அப்துல்லாஹி இப்னு உம்மு மக்தூம் வர்றார், சலாம் சொன்னார், பதில் சொன்னதோடு நிறுத்திட்டார். எதுக்கு வந்தாங்க, எதுக்கு வந்தீங்க, இதுவே கேட்கல. காரணம் என்ன, சந்தர்ப்பம் அந்த மாதிரி இல்லை. குறைசிகளோட முக்கியமான பேச்சுவார்த்தை, அவர்கள் ஒத்துக்கொண்டால், அவர் இஸ்லாத்தில் வந்தால் மக்காவில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லாஹ் விட்டானா, விடல, விடல. அல்லாஹ் ஆயத்திறக்கி வச்சு மன்னிக்கக்கூடிய ரப்பு, மூமின்களோடு பண்பு இருக்கக்கூடிய ஒரு தூதர், அவர்கள் மீது பாசம் கொண்ட ஒரு தூதர், அனைத்து விஷயத்துக்கும் நேர்வழி காட்டக்கூடிய ஒரு வேதம், இது மூன்றுமே கிடைச்ச ஒரு சிறந்த உம்மத்து நம்ம. மூன்று விஷயம் பாருங்க, உலகத்துக்கே கருணை காட்டக்கூடிய ஒரு தூதர், உலகத்துக்கே நேர்வழி காட்டக்கூடிய ஒரு வேத நூல், உலகம் அனைவரையும் படைத்து பரிபாலிக்கின்ற ரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ், மூன்றுமே நாஸ் மக்களுடைய ரப்பு, மக்களுடைய அரசன், மக்களுடைய கடவுள். ஒரு குலத்திற்கு, ஒரு ஜாதிக்கு, ஒரு வம்சத்துக்கு, ஒரு பகுதிக்கு ரப் இல்ல. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், உலக மக்களுடைய ரப்புக்கு தான் அனைத்து புகழும் என்று ஒவ்வொரு தொழுகையில நம்ம ஓதுறோம். சொல்ல கருத்து என்ன, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நமக்கு தந்து அவர் மூலமாக எத்தனையோ முன்மாதிரிகளை இந்த சமுதாயத்துக்கு காட்டி கொடுத்திருக்கிறார். அதிலிருந்துதான் சகோதரர்களை நம்ம முன்மாதிரி எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படி வாழ்க்கையில ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலேயும், ஒரு தலைவர் ஆகும்போது எப்படி நடக்கணும், ஒரு தொண்டர் ஆகும்போது எப்படி நடக்கணும், ஒரு சாதாரண ஒரு மனிதன் ஆகும்போது எப்படி நடக்கணும், எல்லாம் அவர் சொல்லித்தர மட்டும் அல்ல, செஞ்சு காட்டினார், செஞ்சு காட்டினார். சொல்லி தந்தா போனாரு, எத்தனையோ பேர் எத்தனையோ உபதேசங்களை எழுதி வச்சிருக்கிறார், ஆனா அதெல்லாம் அவங்களோட வாழ்க்கையில அவங்க நடைமுறைப்படுத்தல. ஆனா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இல்லை, எதை அவர் சொன்னாரோ அதை அவர் செயல்படுத்தி காட்டினார், செயல்படுத்தி காட்டினார். அடிமைகளிடத்தில் இவர்கள், அவர் மட்டும் இல்லைங்க, இதனால நான் பல தடவை யோசிப்பேன், எதுக்கு முஹம்மது நபிக்கு நம்ம வந்து அவருடைய பர்க்கத்துக்காக கேட்கிறோம், அவருடைய குடும்பத்துக்கு நம்ம கேட்கிறோமே, குடும்பத்துக்கு ஆலா ஆலி முஹம்மது என்று கேட்கிறோமே, என்ன காரணம், அவருடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர் எப்படி இருந்தார், அதை விட அதே மாதிரி அடிமை பெண்கள் அடி வாங்கி பயந்து உடமைகளை விட்டு ஓடி வருவாங்க. அங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால எங்களை அடிக்கிறாங்க, கொல்ல வர்றாங்க, ஓடி போறதுக்கு இடம் இல்லை. ஏன்னா ஒரு அடிமை ஓடி போனா யாரும் பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, பயப்பட வேண்டாம், உட்காருங்க, இங்க இடத்துல இருங்க, நான் பாத்துக்கிறேன். ஓடி வரக்கூடிய பெண்களை பாதுகாத்து ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, ஏன் அவங்களை அடிச்ச, என்ன அடிமையா இருக்கு, என்ன விலை வேணும் அவங்களுக்கு, எதனால அடிச்ச, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுனால. அல்லாஹ் ஒருத்தன் தான் ரப்பு என்பது உங்களுடைய மட்டு கொள்கை இல்ல, அப்துல் முத்தலிபுடைய கொள்கை, அப்துல் முத்தலிபுடைய கொள்கை அது. அப்துல் முத்தலிபு அந்த கொள்கையில தான் இருந்தார், பிறகுதான் இணைவிப்பான செயலுக்கு வந்தார். இப்படிப்பட்ட விஷயங்களை சொல்லி அந்த பெண்களுக்கு ஆறுதல் சொல்லி அந்த பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு தாயாராக இருந்தார் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அதனால்தான் சகோதரர்களே, அல்லாஹும்ம சொல்லி அலா முஹம்மதின் இந்த விஷயத்துக்கு இதுக்கெல்லாம் போறதுக்கும் அந்த மாதிரி காரியங்களுக்கு தான் நம்ம பெண்களுக்குண்டான முக்கியமான விஷயங்களே என்ன, நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட சிந்தனைகள் அனைத்துமே எந்த சம்பிரதாயங்கள்லாம் அடிபட்டு போயிருக்கு அதெல்லாம் உயிர்ப்பிச்சு கொண்டு போறதுல தான் நம்மளோட பெண்களோட கவனம். ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு கவனம் என்ன, இதெல்லாம் ரசூலுல்லாஹ் வாயிலிருந்து வந்திருக்கிறது, அதெல்லாம் பதிவு செஞ்சு இந்த உம்மத்துக்கு கொடுக்க வேண்டுமே என்ற அக்கறையில தான் இருந்தாங்க. குறிச்சு பாருங்க, எத்தனையோ ஹதீஸ்கள் அந்த பெண்மணி தான் நமக்கு அறிவிச்சு தந்திருக்கிறாங்க. உம்முல் முஃமினீன், மூமின்களோட தாயார். அது இவங்க மட்டுமல்ல, ஒவ்வொரு ரசூலுல்லாஹ்வோட மனைவிமார்களும் இந்த உம்மத்துக்கு எத்தனையோ அருட்கொடைகளை விஷயங்களை சொல்லி தந்தாங்க. போர்க்களங்களிலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதேபியா ஒப்பந்தம் முடியெடுத்து நீங்க தகல்லுலாய் விடுங்கள் என்று எல்லா மக்களுக்கும் சொன்னாங்க. ஆனால்
ஒருத்தரும் கேட்கல. காரணம் என்ன? மதீனாவிலிருந்து கஷ்டப்பட்டு மக்காவுக்கு வந்து மக்காவில நுழைய விடாம தடுத்து வச்சிருக்கிறார். இவர் வேற ஒப்பந்தம் போட்டு திருப்பி போனோம் என்று சொல்றாங்க. எப்படி கேட்க முடியும்? இது எங்களோட உரிமை அல்லவா? மக்கா வந்து முஸ்லீம்களுக்கு பொதுவான இடம் அல்லவா? உள்ள நுழைய விட எப்படி தடுப்பாங்க? பெரிய பிரச்சனை. பல சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொன்ன பிறகும் அமைதியா இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வோட மனைவி ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, என்ன நீங்க ஒரு காரியம் செய்யுங்க, முதல்ல நீங்க முடிய விட்டுங்க, நீங்க தாழ்வுள்ளாரி வெளியே வாங்க. செஞ்சார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ சொல்லி நான் என்ன கேட்க, அப்படி இல்லை. அந்த பெண்கள் பாருங்க, மார்க்கத்து தெரிஞ்சு மார்க்கத்துக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே ஒரு முடிவெடுக்க முடியாம சூழ்நிலைகள் வரும் பொழுது அறிவுரை சொல்லக்கூடியவர்களாக அந்த குடும்பம் இருந்திருக்கிறாங்க. சுல்லா முடிய இறக்கின உடனே அவ்வளவு பேரும் வந்து செஞ்சாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, இதே போன்ற ஒரு குடும்பத்தை நாமளும் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னது இஸ்லாம் கூறுகின்றது. பல சந்தர்ப்பத்தில் நான் சொல்லுவேன், நம்ம இஸ்லாம் வந்து நம்ம இஸ்லாத்தில் இருக்கிறோம், ஆனா இஸ்லாத்தினுடைய சட்டங்கள் அமுல்படுத்த வேண்டிய விஷயம் வரும் பொழுது நம்மளோட முகத்துல வந்து ஒரு வெறுப்பு அது வெளிப்பட்டு வருது. இப்படிதான் சொல்லி இருக்கிறார் என்று தெரிஞ்சதுக்கு அப்புறம் குர்ஆன் கூறுகிறது, ஃபலா வரப்பிக்கா ஹத்தா யுஹக்கிமுக்கா ஃபீமா ஷஜர பைனஹும். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு விஷயத்தில் முடிவெடுத்தால் மூமினான ஆணுக்கோ பெண்ணுக்கோ அதுல எந்த விதமான ஒரு வெறுப்பு வந்துடக்கூடாது. இது ஈமான். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு விஷயத்தில் இதுதான் முடிவு என்று தெரிஞ்ச பிறகும் மூமினான ஆணுக்கோ பெண்ணுக்கோ அதுல எந்த விதமான ஒரு கசப்பு சிந்தனை வந்துடக்கூடாது சகோதரர்களே. ஈமானில் உள்ள குறைபாடு என்பதை நாம் உணர வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்மாதிரியாக விரும்பி வாழக்கூடிய நல்லடியார்கள் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார், அல் அசீஸ் அல் ஜப்பார், ஹாஃபிரி தம்பி காபிலித். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம் அனைவரையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடியவர்களாகவும், நம் ஒருத்தரே நாம் நேசிக்கிறோம் என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்ன, அவர் எதை நமக்கு சொல்லி இருக்கிறாரோ அதை அனைத்துமே நம்ம செயல்படுத்தக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்பதுதான் அவர் நேசிக்கிறோம் என்பதற்கு பொருள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பாவே நான் நேசிக்கிறேன், வாப்பா சொன்னது எதுவும் கேட்க மாட்டேன், பாப்பாவுக்கு ஒரு பணத்தையும் நான் கொடுக்க மாட்டேன், பாப்பாவுடைய பாப்பாவுக்கு ஒரு மரியாதையும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் நேசமாது. ஆனா இன்னைக்கு நீங்க பாருங்க, முஸ்லிம் உம்மத்திலே இன்னைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த முன்மாதிரிகளை எடுத்துக்கொள்வதிலே மிகப்பெரிய தயக்க யாருக்கு? இன்னைக்கு முஸ்லிம்கள் தான் தயங்குறாங்க. முஸ்லிம் அல்லாத எத்தனையோ பேர் இன்னைக்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த ஒவ்வொரு தத்துவங்களும் ஒவ்வொரு விஷயங்களும் பெயர் சொல்லாம இன்னைக்கு நடைமுறைப்படுத்த முன் வர்றாங்க. இன்னைக்கு நீங்க பாருங்க, பல விஷயங்கள்ல பண்ணீங்கன்னா முஹம்மது நபி என்ன சொல்லி கொடுத்தாருங்கிறது ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சு அது வந்து பெயர் சொல்லாம நடைமுறைப்படுத்துறதுக்கு அவங்க முன் வர்றாங்க. ஆனா முஸ்லிமான நம்மளை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு விஷயத்தை சொல்லி தந்தால் அவருடைய நேசத்தை எந்த அளவுக்கு வந்து சஹாபாக்கள் வெளிப்படுத்தினா பாருங்க. ஒரே ஒரு உதாரணத்தை நான் சொல்லிடுறேன். இந்த பெரிய விஷயம் ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு விஷயங்களும் தனித்தனியாக நம்ம பேசி படிக்க வேண்டியிருக்கு. அவரோட குடும்ப வாழ்க்கை, வியாபாரம், திருமணம், அப்படி நம்ம நிறைய விஷயங்கள்ல உள்ள காரியங்கள் மக்களுக்கு இன்னைக்கு வந்து அறியாமல் ஆகிவிட்டது, அறியாமல் ஆகிவிட்டது. இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் நான் சொன்ன மாதிரி உலகத்தின் மீது உள்ள பற்று வந்து நமக்கு ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. ரெண்டாவது வந்து நமக்கு என்ன ஏற்படுதுனால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த ஒரு காரியத்தை செய்யறதா இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய திருப்திக்காக செய்ய வேண்டும். ஒரு முஸ்லிம் முஸ்லிம் ஆக வேண்டுமானால் மூன்று விஷயம் அவன் இருக்க வேண்டும். ரலியத்து பில்லாஹி ரப்பா வபி முஹம்மதின் நபியா வபில் இஸ்லாம் மதீனா. மூன்று விஷயம் என்ன? ஒண்ணு வந்து அல்லாஹ்வை வந்து ரலியத்து பில்லாஹி ரப்பா அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதுன்னா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக ஏற்றுக்கொண்டவன்.
தன்னுடைய நடைமுறை வாழ்க்கை முறையாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது மூணு மின்னாதான் இது வந்து திருப்தியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ரலீத்து என்று சொன்னால் நான் திருப்தியாக எடுத்துக்கிறேன், முஸ்லீமா இருந்திருக்கிறேன், முஸ்லீம் குடும்பத்தில் இருக்கிறேன், வேற வழி இல்லாம நான் அதை செஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படி இல்லை, இது எனக்கு திருப்தியா இருக்கிறேன், நான் இதோட திருப்தி அடைகிறேன், மார்க்கத்தில் இதுதானா போதும். பல ஆட்கள் என்ன கேட்பாங்க, நீங்க எல்லாமே இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, அப்ப எதுதான் இருக்குங்கிறாங்க. நான் என்ன சொல்லலை, நம்மளா ஒரு விஷயத்தை இல்லைன்னு சொல்லல, எது இல்லையோ அது இல்லைன்னு சொல்ல முடியும், இல்லாத நிறைய காரியத்தை இந்த சமூகம் செய்யும் பொழுது அதெல்லாம் அங்கீகரிக்க முடியுமா? குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கூறுகின்றார், நன்மையும் தீமையும் சமமாகாது, நன்மையும் தீமையும் ஒருபோது சமமாகாது, தீமை செய்யக்கூடியவர்கள் தீமையினுடைய ஆட்கள் எவ்வளவு அதிகமாகி விட்டாலும் சரியே நன்மையும் தீமையும் சமமாகாது, நன்மை நன்மைதா தீமை தீமைதா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு சொல்லிக் கொடுத்த ஒவ்வொரு பாடங்களும் இந்த உம்மத்து வந்து இலகுவான முறையில் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக தான். கஷ்டத்தை கொடுக்கறதுக்காக எதுவுமே அவர் கற்றுக் கொடுக்கல, எல்லாம் இலகுவாக. நீங்க பாருங்க ஹஜ்ஜுடைய செயல்கள், ஹஜ்ஜுடைய செயல்களில் ஒருத்தர் வர்றார், நான் வந்து முடியிட்டு ரசூலுல்லாஹ் ஆனா குர்பானி கொடுக்க மறந்துட்டேன், என்ன சொன்னாரு, பரவாயில்லப்பா விட்டுருங்க, இனிமேல் முடிவெட்டுருங்க, ஆனா செய்ய வேண்டியது என்ன, முதல்ல வந்து குர்பானி கொடுக்கணும், அப்புறம் தான் முடிவெட்டணும். ஆனா தெரியாம பண்ணிட்டார், தப்பு இல்லைன்றார். ஏ இந்த சமுதாயத்தை விக்கு மஸ்கராக்களை சொல்லி விஷயங்களை சொல்லி கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரே ஆலிமோ ஒரு அஜரத்தாக ஒரு இருக்கல, அவர் இந்த மக்கள் இந்த மார்க்கத்தில் இருந்து கஷ்டப்படக்கூடாது, இலகுவான முறையில இஸ்லாத்தையே ஏற்றுக்கொண்டோம் என்பதற்காக ஒருத்தன் கஷ்டப்படக்கூடாது. நீங்க பாருங்க பல சம்பிரதாயங்கள் நம்ம சமூகத்தில் எப்படி நடைபெறுகிறது, நம்மளுக்கு வேண்டாம்னு நம்ம சொல்லுவாங்க, ஆனா என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்காக நான் பண்றேன், இவங்களுக்காக பண்றேன், நான் என்ன செய்ய முடியும் இப்படிங்கிற மாதிரி நம்ம வரக்கூடாது. நம்ம ஒவ்வொரு காரியங்களை பண்ணும் பொழுதும் என்னுடைய விருப்பம் கிடையாது, இது ஏன் விருப்பத்துக்கு நான் பண்ணல, ஏன் விருப்பத்துக்கு நான் சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிதான் செஞ்சிருக்கிறார் என்று சொல்லி முடிக்கக்கூடியவர்களாகவும், அப்படிதான் அவர் செஞ்சிருக்கிறாரா, அப்படிதான் எனக்கு இதை போதுமானது என்று திருப்தி அடையக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அதுக்கு மேலே அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நீங்க ஓவர் டேக் பண்ணாதீங்க, என்னது லா துக்கத்திமு, அதை ஓவர் டேக் பண்ணி நீங்க முந்தி செல்லாதீங்க, அதோட நிறுத்திக்கோங்க, அவங்களுக்கு பின்னாடி நீங்க வாங்க, அல்லாஹ்வுக்கு பின்னாடி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொன்னதற்கு பின்னாடி அதை பின்பற்றக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வாழ்க்கையின் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கக்கூடியவராகவும், அவர் என்ன நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறாரோ அந்த சொல்லிக் கொடுத்த விஷயங்களை மட்டும் செயல்படுத்தக்கூடியவர்களாகவும், தவறாக நம்ம சமுதாயத்தில் எதெல்லாம் யாரெல்லாம் செய்து விட்டாலும் அதெல்லாம் மார்க்கம் கிடையாது என்று சொல்லக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். அவர் எதுக்காக போராடினார், ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாரும் எதுக்காக அடி வாங்கினார் சகோதரர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னதினால, வேற எது பிரச்சனை இல்லை, ஊர்ல பிரச்சனை இல்லை, குடும்பத்தில் பிரச்சனை இல்லை, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இல்லை, பெண்கள் சமாச்சாரம் இல்லை, எதுவுமே இல்லை, ஒரே ஒரு காரணம் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னதினால. அல்லாஹ் ஒருத்தனை தவிர வேற யாருக்கும் வணக்க வழிபாடுகள் செய்ய மாட்டேன் என்ற ஒரே ஒரு காரணத்தினாலதான் அவர்கள் அடி வாங்கினார்கள் சகோதரர்களே. நம்மளுடைய போராட்டங்களும் பிரச்சனைகளும் ஒருத்தரை நாம் நேசிக்கிறதா இருந்தாலும், ஒருத்தருடன் நாம் உறவை துண்டிக்கிறதா இருந்தாலும், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமத்து தௌஹீதுக்காக தான் இருக்க வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் அப்படிப்பட்ட உறுதியான எண்ணம் கொண்டவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.